சனி பெயர்ச்சி பலன் 2020 கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, வரும் சனி பெயர்ச்சியானது டிசம்பர் 27 தேதி நிகழவுள்ளது. இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு 4 இடத்திலிருந்து 5 இடத்திற்கு சனி பகவான் நகர்கிறார். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்து புண்ணிய சனி ஆரம்பிக்கும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. இந்த சனியின் சஞ்சார பார்வையினால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6 அதிபதி. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறது. மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதனால் வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் முற்றிலும் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவானின் பார்வை மகர ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. எனவே சனி பகவானின் பார்வையினால் உங்களுக்கு இருந்த பணப்பற்றாக்குறை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உற்சாகம் பிறக்கும், குதூகலம் கூடப்போகிறது. செய்யும் தொழிலில் லாபங்களும் அதிகரிக்கும். உங்களின் நீண்ட நாள் கனவுகளும் நனவாகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சனி பெயர்ச்சினால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க காணப்போகிறீர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் காலகட்டமாகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கப் போகிறது. கன்னிராசிக்காரர்களை இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கப் பெறப்போகிறது. வீட்டில் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பீர்கள். இதனால் வரை தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். திருமணமும் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில். மேலும் காதலர்களுக்கும் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் கைகூடும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் செயலை நம்பிக்கையுடன் செய்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் எதையும் தீர ஆராய்ந்து முழுமூச்சுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுவதையோ ஒத்தி போடுவதோ கூடாது. காரியத்திலேயே கண்ணாக இருக்க வேண்டும். மேலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டும் தாரக மந்திரமாக எண்ணி செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். சிலருக்கு குழந்தைகளினால் பிரச்சனைகளும் ஏற்படும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அமையும் வாய்ப்பும் உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு சற்று காலதாமதமானாலும் நிச்சயம் மனதிற்கு விரும்பிய வேலை கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள், வீடு, நிலம் வாங்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. தந்தை மற்றும் தாய் வழி சொத்துக்கள் மூலமும் லாபம் பெறப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தையில் மற்றும் தேவையற்ற முதலீடுகள் கூடாது. மேலும் ரேஸ், லாட்டரி, கிளப், சூதாட்டம் போன்றவற்றிலிருந்து சற்று விலகியே இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. சுயதொழிலில் முதலீடு செய்வதில் அதிக கவனம் தேவை. உங்கள் பணம் உழைப்பினால் அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவார்கள். எனவே முதலீட்டில் அதிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கப் போகிறது. குடும்பத்தில் குதூகலமாகவே இருப்பீர்கள். வேலையில் கவனம் தேவை. உயரதிகாரிகளின் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனையினால் மன வருத்தங்கள் ஏற்படும் என்பதனால் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. சுறுசுறுப்புடன் இருந்தாலும் அடிக்கடி உடல் அசதிகளும் சோர்வுகளும் அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. சுபகாரியங்கள் வீட்டில் அதிகம் நடைபெறும். மூத்த சகோதர சகோதரினால் உதவியும் கிட்டப்போகிறது. உங்களின் பயணங்களினால் நன்மையும் நடைபெறும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி சில விஷயங்களில் கவனமாக இருந்தாலும் அதிகப்படியான நன்மைகள் அளிக்கும் பெயர்ச்சியாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. பரிகாரம். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வர நன்மைகள் நடைபெறும். மேலும் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகள் கிடைக்கும். மேலும் வாலாஜப்பேட்டையில் தன்வந்திரி பீடத்தில் அருள்பாலிக்கும் பாதாள சுவர்ணசரீஸ்வரர் வழிபாடு மற்றும் ஜெயமங்கல சனீஸ்வரர் வழிபாடு பாதிப்புகளை குறித்து நன்மைகளை அதிகரிக்கச் செய்யும். நன்றி.